நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு டாலர் ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான். இந்த வெப்சைட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கீழே ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், ஸ்கிப் ஆட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் எடுத்து பாருங்கள். இது எப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் சொல்கிறது உங்களுக்கு சுத்தமாக புரியவே புரியாது. ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுமையாக பாருங்க. அப்படின்னா தான் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நண்பர்களே. இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து மாதம் 5000 ரூபா டு 1-5 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் நண்பர்களே. ஆனால் அதிக பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. பொறுமையாக செயல்பட்டால் கண்டிப்பாக இதில் வந்து நல்ல வெற்றி காண முடியும் நண்பர்களே. இப்போ வாங்க இந்த வெப்சைட்டை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. அந்த வெப்சைட்டு இதில் வந்து லாகின் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இது லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க இவர்களை. இதில் வந்து இமெயிலு பாஸ்வேர்டு கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட்னு வரும். இதை ப்ளஸ் கொடுத்துட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ லாகின் பண்ணலாம். பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு நண்பர்களே, இங்கே வந்து கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணும், ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நண்பர்களே முழுக்க முழுக்க டாலர் ஏர்னிங் சைட்டு. இதுக்கு வந்து பேயர் அக்கௌண்ட் இருந்தால் நம்ம வந்து வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ரோடு கேட்குறாங்க. இங்கே எங்கெல்லாம் ரோடு இருக்கோ அதை கிளிக் பண்ணணும். பாருங்கள் நண்பர்களே, எல்லா ரோடும் கிளிக் பண்ணியாச்சு நண்பர்களே. அப்புறம் வெரிஃபின்னு கொடுங்க. இப்போ வந்து பஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி நண்பர்களே ஒவ்வொரு நேரம் ஒரு 2-3 டைம் வரும். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, எல்லா பஸ்ஸும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபின்னு கொடுக்குறேன். வெரிஃபை ஆயிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வாங்க, சைன்இன் கொடுங்க. நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ண சொல்லுவாங்க. கிளிக் எனிவேர் டு கண்டினியூன்னு கேட்குறாங்க. ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு 50 செகண்ட் ஓடும். அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இது லாகின் பண்ணும்போது உங்களுக்கு பிஏபி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நண்பர்களே. பிஏபின்னா என்னன்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதிலையும் சொல்லியிருப்பேன் நண்பர்களே. இதோ இங்கே பாருங்க நண்பர்களே, நான் வந்து இப்போ வந்து லாகின் பண்ணுறதுக்கு கண்டினியூ டு பெய்டு வேர்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள வர இங்கே வரைங்க 25 பிஏபி வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு நண்பர்களே வெப்சைட்டு. இதில் பார்த்துக்கோங்க, நான் இப்போ வாங்கின 25 பிஏபி மட்டும்தான் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து பிஏபி வந்து ஏர்ன் பண்ணுறது தான் முக்கிய கான்செப்ட். ஆனால் நமக்கு வந்து டாலர் ஏர்னிங் சைட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இங்கே பிஏபி அதிகமாக டாலர், எவ்வளோ டாலர் நமக்கு வந்து ஒரு ஆடுக்கு அதிகமான டாலர்லாம் வரும் நண்பர்களே. அது எப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இங்கே வரைங்க, எப்படி ஆடு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். பாருங்கள், பெய்டு ஆடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள்.
அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இங்கேயும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துலையும் ஒரு 24 பிஏபி கொடுக்குறாங்க நண்பர்களே. அதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை எடுக்கிறேன் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற நம்மகிட்ட வந்து கம்மியாக தான் பிஏபி இருக்குது. அதனால் நம்ம கொடுத்துருக்குற ஆடோட பேலன்ஸ் எவ்வளோன்னா 0.002 சென்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடு வந்து வியூ பண்ணுற பாருங்க நண்பர்களே. வியூ போன ஆடுன்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். இங்கே டைம் ஓடுது பாருங்கள், அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த டைம் முடியாமல் எல்லாமே பண்ணணும், இல்லைனா அந்த ஆடு வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கும் நண்பர்களே. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கிளிக் கொடுங்க. கீழே டிக் விழும், டிக் விழுந்ததுக்கப்புறம் அப்படி தான் அவ்வளோதான் நண்பர்களே. கீழே வந்து ப்ரொசீட் டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து ஓப்பன் ஆயிரும் நண்பர்களே. இங்கேயும் கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணணும் நண்பர்களே. ஐ எம் நாட் ரோபோட்னு கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இங்கே கேட்பாங்க, இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரீட்டு சிங்க்னு கேட்குறாங்க. சிக்னல் ஸ்ட்ரீட்டில் உள்ள சிக்னல்லாம் கேட்குறாங்க அந்த போர்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கிராஸ்வால் கேட்குறாங்க நண்பர்களே. கிராஸ்வால் இப்போ வெரிஃபின் கொடுங்க. இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஐ எம் நாட் ரோபோட் டிக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுங்க. இங்கே கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து ஆட் வியூ ஆகும், அவ்வளோதான் நண்பர்களே. அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம்னு கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு, இவ்வளோதான் வேலை. இந்த மாதிரி ஒரு 10 பிஏபி ஆடும், $10 ரெய்னிங் நமக்கு வந்து பெய்டு ஆடும் கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. பாருங்கள் கன்ஃபார்ம் கேட்டுருச்சு. இப்போ வந்து கிளிக் கொடுங்க, க்ளோஸ் விண்டோ கொடுங்க. இப்போ வந்து திருப்பி வியூ அனதர் ஆடு, அடுத்த ஆடு வியூ பண்ண சொல்கிறாங்க. அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், எனக்கு பேலன்ஸ் அவைலபிள் பேலன்ஸ் 0.1 இருக்குது, 1 சென்ட் வந்து இருக்குது. இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த அருகில் பிஏபி ஆடு, இந்த பிஏபி ஆடு வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணால் 12 பிஏபி. இந்த பிஏபின்னா என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன், இந்த பிஏபி தான் முக்கியம். அதனால தான் நம்ம வந்து லட்சம் லட்சமாக ஏர்ன் பண்ணோம்னா அந்த பிஏபின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த பிஏபி முடிகிறதுக்கு வந்து பிஏபி ஆடு முடிய இன்னும் 10 மணி நேரம் இருக்குது நண்பர்களே. அதுக்கு முன்னே இதை வந்து ஓப்பன் பண்ணணும், வியூ பண்ணி பார்க்கணும் நம்ம வந்து. இந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் நண்பர்களே, எக்ஸ்பீரி ஆயிரும். இந்த மாதிரி டைம் முடியாமனே எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்க்கணும் நண்பர்கள். அப்படினா தான் நமக்கு வந்து பிஏபி எல்லாம் கரெக்டாக ஆடிட்டே வரும், இல்லைன்னா நம்ம பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பேலன்ஸ்னால் நம்ம வச்சுருக்க டாலர் வந்து எதுவுமே ஆகாது நண்பர்களே, பிஏபி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நம்ம வந்து ஆடு ஓப்பன் பண்ணாமல் விட்டோம்னா கம்மியாயிரும் நண்பர்களே. இப்போ எல்லாமே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட்டு ஆடு கொடுக்குறேன். ஆனால் இங்கேயும் கேப்சா வரும் நண்பர்களே, கேப்சா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க நண்பர்களே, நமக்கு வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் ஆச்சு. இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நமக்கு வந்து பிஏபி வந்து கம்மியாக தான் இருந்தது, 49 எவ்வளோ தான் இருந்துச்சு நண்பர்களே. இப்போ பாருங்கள், இந்த பிஏபி வந்து இப்போ வந்து இந்த வியூ ஆன் பண்ண ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து அங்கே வந்து ஆட் ஆயிரும். நீங்களே பாருங்கள், கன்ஃபார்ம் கொடுங்க, க்ளோஸ் விண்டோ. இப்போ பாருங்கள் நண்பர்களே, நமக்கு வந்து பிஏபி 61 வந்துருச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா, முத கம்மியாக தான் இருந்தது, இப்போ 61 வந்துருச்சு. இவ்வளோதான் நண்பர்களே, இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். டெய்லியும் இதில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் நண்பர்களே. டெய்லியும் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நண்பர்களே, டாலர் ஒரு ஆடுக்கு $53 கொடுப்பாங்க நண்பர்களே. இது எப்படின்னா நம்ம வந்து பிஏபி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும்,
பிஏபி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாப்புல பெய்ட் ஆடும் வரும். இப்போ பாருங்கள் $25, $14 இந்த மாதிரி இது மாதிரி அதிகமாக கொடுத்துட்டே இருப்பாங்க நண்பர்களே. நம்ம வந்து பிஏபி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள் லாஸ்ட் 0.4 சென்ட். இந்த பிஏபினா என்னென்னு சொல்கிறேன் நண்பர்களே, வாங்க பிஏபினா என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி அதிகமான இதெல்லாம் கொடுக்கணுன்னா பிஏபி பாருங்கள் இந்த டைம் டேபிள், இந்த டைம் டேபிள் படி நம்மகிட்ட வந்து பிஏபி இருக்கணும். முதல்ல 100 பிஏபி டு 1600 பிஏபி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சாதாரணமாக இப்போ வர்றதே அந்த ஆடு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை விட அதிகமாகணும் அப்படின்னு 1600 to 12,000 பிஏபி இருக்கணும். அவ்வளோ பிஏபி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 0.6 சென்ட் கொடுப்பாங்க. அடுத்து 12,000 to 24,000 பிஏபி இருந்ததுன்னா ஒரு ஆடுக்கு $1 கொடுப்பாங்க. அடுத்து 24,000 to 48,000 இருந்ததுன்னா ஒரு ஆடுக்கு $2. இந்த மாதிரி பாருங்கள் $3, $5, $7, $11, $20, $21, $23, $45, $153. இங்கே பாருங்கள் $496 ஒரு ஆடுக்கு பாருங்கள். இது வந்து 20 மில்லியன் பிஏபி இருக்கும் நண்பர்கள். நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா பிஏபியும் அதிகமாக வரும். இப்போ வந்து ஒரு ஆடுக்கு 12 பிஏபி கொடுக்காங்கன்னா அதுக்கப்புறம் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக ஆகிட்டே இருக்கும் நண்பர்கள். அதனால் நம்ம வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பிஏபி வச்சுருந்தீங்கன்னா $3,237 ஒரு ஆடு கொடுப்பாங்க நண்பர்களே. இது மாதிரி தான் நண்பர்களே, நம்ம வந்து டெய்லியும் ஒர்க் பண்ணணும். ஆனால் இது வந்து பொறுமையாக ஒர்க் பண்ணால் நல்ல பெனிஃபிட் இருக்குது நண்பர்களே. இந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலோட லிங்க் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அவங்களும் நம்ம எப்படின்னு அவங்களும் ஏர்ன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்களே, எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தான் இருக்குது நண்பர்களே. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நான் வந்து அதிகமான வெப்சைட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு வந்து நீங்கள் பேயர் அக்கௌண்ட் இருக்கணும். இந்த டாலர் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டு அதிலிருந்து பேயர் அக்கௌண்ட்டுக்கு தான் எடுக்கணும். பேயர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பேயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. அதுக்கு வந்து கீழே வீடியோ கொடுக்குறேன், எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே அபிசியல் லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பர்களே. அதை பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, தெரிஞ்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இப்போ வந்து நான் $100 ஏர்னிங் வெப்சைட்டு சொன்னேன். அதில் வந்து என்கிட்ட வந்து $2 இப்போ வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். $5 மினிமம், $5 இருந்தால் வித்ட்ராவல் எடுத்துக்கலாம், உடனே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரி தான் நண்பர்களே, இங்கே பாருங்கள் வித்ட்ராவல் இதோ பாருங்கள் நண்பர்களே. இதில் வந்து நம்ம மேலே வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கும்ல நண்பர்களே, நம்ம மேலே வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோ பாருங்கள், நம்ம வந்து பேங்க்கு நம்ம பேயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கு பாருங்கள். இது நம்மகிட்ட இருக்கிற அவைலபிள் பேலன்ஸு நம்ம எது மூலமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, பிட்காயினாக வேணுமா, லைட்காயினாக வேணுமா, பெர்ஃபெக்ட் மணி, இதாக இருக்க பாருங்கள், பேயர் பேயர் மூலமாக நம்ம எடுக்கணும் எடுத்துக்கலாம் நண்பர்களே. பேயர் இருக்கு பாருங்கள், முன்னாடி தான் நம்ம டேட் ஆஃப் பர்த்து ஆரம்பத்தில் நம்ம ஒரு கொடுத்துருப்போம் நண்பர்கள் டேட் ஆஃப் பர்த்து. இது அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வித்ட்ராவல் ஆயிரும். இது வந்து மினிமம் $5 வித்ட்ராவல் பண்ணணும் நண்பர்களே. இந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் அதுக்கு பற்றி கொஞ்சம் இது பண்ணணும். ஆனால் என்னோடய மொபைலில் பொறுத்தளவுக்கு சவுண்டு நல்லா தான் இருக்குது, மற்றவங்க இதில் எப்படி இருக்குன்னு தெரில. நீங்கள் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் அதுக்கேற்றப்பில் கரெக்டாக வீடியோ போடுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ இந்த வெப்சைட் மூலமாக மாதம் 5,000 ரூபாயிலிருந்து அசால்ட்டாக ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் நண்பர்களே. பொறுமையாக ஒரு 2 மாதம் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாதம் 5,000 ரூபா இதில் சம்பாரிச்சிட்டே இருக்கலாம் நண்பர்களே. பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் நண்பர்களே. கீழே இன்னொரு வெப்சைட்டு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதுக்குள்ளே லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் எடுத்து பாருங்கள் நண்பர்களே. அதுலேயும் ஒர்க் பண்ணுங்கள். அதுலேயும் 10 நிமிஷம் தான் நண்பர்களே இந்த வெப்சைட்லலாம் ஒர்க் பண்ணணும். 10 நிமிஷம் ஒர்க் பண்ணோம்னா போதும், நம்ம வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் மேலும் மேலும் வெப்சைட்லாம் எடுத்து போகிறேன் நண்பர்களே.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு நல்ல வெப்சைட்டுடன் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஃபீனிக்ஸ் டெக்ஸ் சேனல்லிருந்து தோனி ராபர்ட்.